திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இதில் 2000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நாடு முழுவதும் இருந்து பயின்று வருகின்றனர். இந்த பல்கலைக்கழகத்தில் தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை நிகழ்ச்சிகள் வருடம் தோறும் கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடத்திற்கான தீபாவளி பண்டிகை கடந்த 17ஆம் தேதி தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக கலையரங்க மேடையில் நடந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியின் போது வேத விற்பனர்களை வைத்து யாகம் வளர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த யாகத்தில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன் கலந்து கொண்டுள்ளார். மேலும் இந்த தீபாவளி கொண்டாட்டத்தையொட்டி ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற வாசகங்கள் அடங்கிய கோலங்கள் தீட்டப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு ஊடகங்கள் போன்றவற்றிற்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் இங்கு நடைபெற்ற ஹோமத்தில் துணைவேந்தர் பங்கு பெற்ற புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு சில மாணவர் அமைப்புகள் மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் எப்படி மத்திய அரசின் பல்கலைக்கழகத்தில் நடத்தலாம் என்று தங்களது கண்டனங்களை பதிவிட்டு வருகின்றனர். மேலும் மத்திய அரசின் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மதம் சார்ந்த யாகம் மற்றும் வாசகங்கள் இடம்பெற்றதாக கூறி மாணவர் அமைப்புகள் பல்கலைக்கழகம் முன்பு போராட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர்.